अनेवरुम वनकम वगप पाता द्राविड मोड़ कुंब अम्म पाता नुले मुन पाता आसमें पाता मोड़ का तले पाता मोड़ आयु पाता अल आयोड़े यार ना திராவிட மொழி குடும்பங்களை பத்தி பார்த்தோம். நம்ம திராவிட மொழி குடும்பங்களை நம்ம தமிழ் மொழி என்ன எப்படி வளர்ச்சி அடைஞ்சு என்ன நிலை இருக்குன்னு பார்த்தோம். அது பொது பண்புகள் பார்த்தோம். அப்புறம் மொழியின் அது நம்ம இந்தியாவில் எத்தனை குடும்பங்களா இருக்கு, என்ன நிலையில இருக்கு, என்ன நிலை இருந்துச்சு, இப்போ நிலையில் என்ன என்றெல்லாம் பார்த்தோம். அடுத்து இப்போ வகுப்புல என்ன பார்க்க போறோம்னா அந்த திராவிட மொழிகளின் குறில் நெடில் வேறுபாடு பார்க்க போறோம். பால் பாகுபாடு என்னன்னு பார்க்க போறோம். வினை சொற்கள் பார்க்க போறோம். பழமையான இலக்கிய இலக்கணங்களை பத்தி பார்க்க போறோம். சொல் ஒற்றுமை பார்க்க போறோம். தமிழின் தனித்தன்மைகள் பார்க்க போறோம். அப்புறம் தமிழ் வந்து எந்தெந்த நாடுகளில் இப்பொழுது பேசப்படுகிறது, அந்த நாடுகளில் என்ன வளர்ச்சி நிலையில் இருக்கு, ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, அது அந்த தன்மைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதை பற்றி நம்ம புத்தகத்துக்குள்ள பார்க்கலாமா? புத்தகம் வந்து அதை என்னன்னு முழுமையாக நம்ம பார்க்கலாம். வாங்க புக்கில் பார்க்கலாம். அனைவருக்கும் காலை வணக்கம் மாணவர்களே. நம்ம சென்ற வகுப்பில் வந்து இயல் ஒன்று உரைநடை உலகம் பகுதியிலிருந்து திராவிட மொழி குடும்பம் சொல்லி பார்த்தோம். அதில் நுழைவு முன் பார்த்தோம். நமது மொழிகளின் காட்சி சாலை என்னென்னு பார்த்தோம். நம் மொழி குடும்பங்கள் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம். அந்த நாலு அது மொழி இந்தியாவில் உள்ள மொழி குடும்பங்கள் நாலு என்பது பார்த்தோம். இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆசிரியோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழின்னு பார்த்தோம். நம்ம இந்தியாவில் 1300க்கு மேற்பட்ட மொழிகள் உள்ளது என்பதும் பார்த்தோம். அந்த மொழிகள் ஆய்வு செய்து யார் யாருன்னு சொல்லி ஒருவராக பார்த்தோம். அந்த வரிசையில் நம்ம பார்த்ததில் அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ், பாப் ராஸ்க், கிரீம், பிரான்சின் ஜெல்லிஸ் இவரெல்லாம் பார்த்தோம். அப்புறம் மொழி குடும்பங்கள் வந்து இதில் இந்த வரிசையில் திராவிடம்னு சொல்ல முதல் முதல்ல பயன்படுத்த குமரில பட்டர் என்பதை பார்த்தோம். அப்புறம் நம்ம தென்னிந்திய மொழிகளில் வந்து மால்டோ, தோடோ, தோடா, கோண்டி போன்ற மொழிகள்லாம் இதை இணைச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். 1856 திராவிட மொழியின் ஒப்பிலக்கு நூலை எழுதியவர் கால்டுவன் என்பதை பார்த்தோம். நம்ம மொழி குடும்பம் மூன்று வகையாக பிரிக்கப்பட்டு உள்ளது என்பதை பற்றி பார்த்தோம். சரிங்களா? அந்த திராவிட மொழி குடும்பம் மூன்று குடும்பம் என்னென்னா தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழின்னு மூன்று மொழிகள் உள்ளதுன்னு பார்த்தோம். அதில் தமிழ் கன்னடம் மலையாளம் வந்து தமிழ் கன்னடம் மலையாளம் தென் திராவிட மொழி என்றும் தெலுங்கு முதலான சில நடுத்திராவிட மொழிகள் என்றும் பிராகி வட திராவிடம் பார்த்தோம். அடுத்து அது தென் திராவிட மொழிகள் வந்து என்னானது நடுத்திராவிட மொழிகள் என்பது உங்கள் அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு துளு கோத்தா தோடா கொரகா இருளா தென் திராவிட மொழிகளாகவும் நடுத்திராவிட மொழி தெலுங்கு கூயி கூவி கோண்டா கோலமி நாயக்கி பெங்கோ மண்டோ பர்ஜி கதப்பா இது வந்து நடுத்திராவிட மொழிகள்னு பார்த்தோம். இல்லை வட திராவிட மொழிகள் என்னென்னா குரூக் மால்தோ பிராகி இது வந்து இதில் ஒரு சிறப்பு என்னென்னா இந்த பிராகி என்பது வந்து நம்ம நான் நாட்டிலிருந்து வெளியே பாகிஸ்தானில் பேசக்கூடிய ஒரு மொழியாக இருக்குது. சரியா? நீங்கள் சார் என்ன சார் எங்களுக்கு வந்து இந்த தென் திராவிட மொழி நடுத்திராவிட மொழி வட திராவிட இதெல்லாம் வந்து எங்களுக்கு மனனம் செய்ய முடியல. அதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், அதை நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க. இப்போ தென் திராவிட மொழி வந்து இந்த தென் திராவிட மொழி இருக்குல்ல இதுக்கு வந்து என்ன இருந்தா கவனி பக்கத்தில் எழுதிக்க குடகு மலையில் குரடு வைத்து துளையிறாங்க
இருட்டாக இருக்குது, அதுக்குள் ஆத்தா இருக்கா? ஆத்தா தொடாத அவங்க பேசும் மொழி தமிழ், மலையாளம், கன்னடம். இதில் பார்த்தீங்களாக்க குடகு, குடகு பிடிக்கும் சரியா, குரட குண்டு கோ, என்னது குரகா, துளையிறாங்க துளுமொழி, இருட்டா இருக்கு இருளா, அதுக்குள் ஆத்தா, ஆத்தால நான் கோத்தா மொழியை சொல்லிக்கிறோம். அவங்க பேசும் மொழி என்னமுன்னா தமிழ், மலையாளம். அதே போல் வட திராவிட மொழி வந்து நீங்கள் ஈஸியாக அதுக்கு ஒரு சாட்டுக்கிட்டு இருக்கு, இல்லைன்னா பக்கத்தில் எழுதி வச்சுக்கிங்க, நீ மறக்க மாட்ட. மால்தோ என்ற குரு புறா குயில் வளர்க்கிறார். மால்தோண்டா குருண்டா யார், மால்தோ மொழி, புறா குயில்னா பிராகுயி, குயில்னா குரு. இப்படி வச்சிங்களாக்க நீங்கள் உங்களுக்கு வந்து சீக்கிரம் மறக்காது. அந்த ரெண்டு மொழி மனப்படணும், நடுத்தர மொழி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும். இதில் வந்து இரண்டு போன்ற வகுப்பில் பார்த்தோம். இந்த ஷார்ட் வந்து நான் சொல்லலை. அப்போ இந்த வரிசையில் என்னென்னா, நம்ம மொத்தம் வந்து ஆரம்பத்தில் 22 மொழியில் பேசப்பட்டதாகவும், தற்பொழுது இந்தியாவில் உள்ள மொழியில் மொழி குடும்பம் மொத்தம் எத்தனை, திராவிட மொழியின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டாங்களா, ஒன்றும் இல்லை கண்டிப்பாக வரும். திராவிட மொழியில் எண்ணிக்கை எத்தனா 28, அதிலே கொடுத்துருப்பாங்க திராவிட மொழி மொழி குடும்பம் 28. எப்படி சார், இல்லை 4 மொழி சேர்க்கப்பட்டிருக்காங்க, எருகலா, தங்கா, குறும்பா, சூழ்நியா. இந்த சார் இந்த 4 மொழி குடும்பம் எனக்கு வந்து மனப்பாடம் செய்யும் போது கொஞ்சம் இதாக இருக்குது, அதுக்கு ஒரு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், பக்கத்தில் எழுதி வச்சுக்கோ. சோழ நாட்டில் குறுகு சாகுபடிக்கு எருதை வைத்து உழும்போது தங்கம் கிடைக்கிது. சோழ நாட்டில் குறுகு சாகுபடிக்கு எருது வைத்து உழும்போது தங்கம் கிடைக்கிது. சோழ நாண்டா சோழிங்கா சரியா, குறுகு சாப்பிடா குறும்பா, எருதுண்டா எருகலா, என்ன கிடைக்குதான், தங்கம். தங்கத்துக்கு என்ன சொன்ன, தங்கா. இதை வந்து நீங்கள் வந்து ஷார்ட்கட் எழுத, நீங்கள் ஒரு மொழியை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லுங்கிறது, நீங்கள் வாட்டுக்க தேர்வில் எழுதிடக்கூடாது, புரியுதா. அடுத்து இதெல்லாம் வந்து நம்ம சென்ற வகுப்பில் வந்து பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, குறில் நெடில் வேறுபாடு. இப்போ தமிழில் பொறுத்த தமிழில் வந்து குறியெழுத்துக்கள், நெடியெழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிரெழுபாடு நிறையா இருக்குது. அந்த குறில் உயிரெழுத்துக்கள் 12, குறில் வந்து 5, நெடில் 7, மெய்யெழுத்துக்கள் வந்து மொத்தம் 18 இருக்குது. அதில் வள்ளினம், மெல்லினம், இடையினம் பிரிச்சிருப்பாங்க. கசட தபார நிஞ்சநியமன எரள வல்லற அப்படி பிரித்து வச்சுருப்பாங்க. அதில் நம்ம உச்சரிப்பு வார்த்தைக்கு தந்தப்பில் அளவடை ஒளியானது குறைந்து ஒழிப்பதை குறில் என்றும், நீண்டு ஒழிப்பதை நெடில் என்றும் நம்ம வந்து சொல்கிறோம். இது வந்து இதில் வந்து என்ன இருக்கான், குறில் நெடில் நம்ம உச்சரிக்கு தந்தப்பில் மாறுபடும். இப்போ ஆ குறில் ஆ அப்படி நம்ம உச்சரிக்கும் போது இந்த வார்த்தைகள் ஒளியானது கூடும் குறைய வச்சு நம்ம வந்து இது உயிரெழுத்து, இது குறில், இது நெடுன்னு சொல்லி நம்மளால் உணர முடியும். பால் பாகுபாடு, பால் பாகுபாடுன்றா என்ன சார், வேறு ஒன்றுமே இல்லை. இது திராவிட மொழியிலேருந்து பொருட்களின் தன்மையை ஒட்டி பால்பாடு அமைஞ்சிருக்கும். திராவிட மொழி வந்து அது உயிருள்ள பொருளாக இருந்தாலும் சரி, உயிரற்ற பொருளாக இருந்தாலும் சரி, உயிரற்ற உயிருள்ள பொருள் சின்ன பொருள்,
கண்ணுக்கே துளப்படாத நுண்ணு இருக்கு, அது கூட வந்து ஒரு இதில் ஆண் இருக்குது பெண் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லு வார்த்தையாலே என்ன பண்ணுறாங்களாம், இதை வந்து பிரித்து வச்சுருக்காங்க. அது திராவிட மொழியில் மட்டும்தான் ஒரு இருக்குது, ஆனால் மற்ற மொழியில் அது கிடையாது. இது வந்து இப்போ சொல்லும் போதே ஆண் பெண்ணுன்ற பாகுபாடு வச்சு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம உடல் உறுப்புகள் இருக்குல்ல, அந்த உடல் உறுப்புகள்லே கைவிரலை பெண்ணாகவும் கால்விரலை ஆணாகவும் வச்சு நம்ம திராவிட மொழியில் சொல்கிறாங்களாம். அது எப்படி சார் இதையும் மறக்க ஒரு வழி இருக்குது. இப்போ ஆண்களோட கையை விட பெண்களோட விரல்கள்லாம் கொஞ்சம் மென்மையாக இருக்கும், ஏன்னா அவங்க வந்து கடினமான வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஆண்கள் வந்து கடின வேலை பார்க்கறதுனால கை வந்து கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும், அது வச்சுக்கணும். அதே இப்போ கால் விரல் அதிகமாக, அதனால தான் கை விரலை பெண்மைக்கும் கால் விரலை ஆணுக்கும் சொல்கிறாங்க. இதே போல் ஜெர்மனி மொழிகளையும் இதே தன்மையு ஜெர்மனி மொழியும் இருக்கான், இதே ஜெர்மனி மொழியிலையும் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்மளோட உறுப்புகள் இருக்குல்ல, நம்ம உறுப்புகளான கண் வாய் இருந்தால் இருக்குல்ல, மூக்கு போன்ற பகுதியில் இருக்குல்ல, இதே வந்து உறுப்புகள் நம்ம திராவிட மொழியில் பெண்ணுக்கு ஆணுக்கு சொல்கிறாங்களா. எப்படின்னு பார்த்தீங்களாக்க, இங்கேவா வாய் வந்து ஆணையும் மூக்கு பெண்ணையும், கண் என்பது பொதுவையும் குறிக்குதான் பொதுப்பாலும். இதுக்கு பெண்கள் என்ன பண்ணுவாங்க, மூக்கு தூக்குறாங்கள அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறணும். இதில் வந்து உண்மையில கூட உங்களுக்கு இது வரும். இப்போ கண் என்பது பொதுவான பால், வாய் என்பது ஆணுக்கும் மூக்கு என்பது பெண்ணுக்கும் சொல்லி இருக்கு, நீங்கள் வந்து அதை மறக்கக்கூடாது. இது வந்து அது மட்டும் இல்லை, நம்ம திராவிட மொழிக்கு தமிழ் மொழிக்குள்ள சிறப்பு என்னதுமா, ஒன்றுனையும் ஆணுக்கு ஒரு பொருளுக்கு வந்து பல அர்த்தங்கள் இருக்கும். நீங்கள் ஏழாம் எட்டாம் வகுப்பில் படிச்சிருப்பீங்க, வானரங்கள் கனி கொடுத்து கெஞ்சும் மந்தியோடு மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் உண்டு. அதில் மந்தி இதில் வரும், வானரங்கள்னா குரங்குகள் கூட்டம், அந்த விலங்காக இருந்தாலும் சரி நம்ம வந்து உயதினை அட்டினை ஆண்பால் பெண்பால் முன்னிலை படற்கை தன்மை இப்பெல்லாம் படிச்சிருப்போம். ஒரு பொருள் சொன்னால் ஒருமை பலபுறா பன்மை வளர்பால் ஆண்பால் பெண்பால் நிறைய பழிவு இலக்கணத்தில் நம்ம இந்த நம்ம தமிழில் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் நம்ம தமிழில் சிறப்பே அதுதான், அது எந்த உயிரம் வந்தாலும் அவங்க சொல்கிற வார்த்தையிலே நம்மளால் அதை புரிஞ்சுக்கிற மாதிரி, அது தமிழுக்கு உள்ள மற்ற மொழிகள் இல்லாத சிறப்பு தமிழுக்கு அதுதான். நம்ம சொல்கிற வார்த்தை இப்போ வந்தான் சொன்னாலே வந்தான் வந்தான்ன்ற எதுக்கு இருக்கேன், வந்தான்னு சொன்னாலே அதுலேயே நம்ம இதை ஆணை குறிக்குதுன்னு கண்டுபிடிச்சிருவோம். இல்லை உயிரின் அற்றையும் சொல்கிறோம், உயிரின் என்பது ஒரே ஒரு குறிக்கிறது தான், மனிதர்கள் மட்டும்தான் உயிரினி, மற்ற விலங்குகள் மற்ற எல்லாத்தையும் என்னது அற்றின்னு சொல்லுவோம். இப்போ வந்தான்னு சொன்னாலே ஆணை குறிக்குதுங்களா, வந்தால் பெண்ணை குறிக்கும். இது வந்து தமிழில் உள்ள சிறப்பு. இப்போ ஆண் பெண் கடுவன் தான் வெறும்ல ஆண் குரங்கு, மந்தி வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கைவில் கெஞ்சுண்டு பாடலை பா நீங்கள் மின் இப்போ படிச்சிருப்பீங்க. கடுவன் தான் ஆண் குரங்கு, மந்தினா பெண் குரங்கு, களிர் ஆண் யானை, பிடி பெண் யானை. என்ன ஒன்று ஆண் யானை வந்து களிர் புராணங்களில் வரும், அகநானூர் புறநானூரில் கதையாக படிச்சிருப்பீங்க. களிர் போருக்கு போய் போயிட்டு வந்து அப்படியே உடம்புலாம் காயப்பட்டு பெண் யானை பிடி பார்க்குறதுக்கு போய் போய் நிற்காதான், நேரில் நிற்காதான், ஏன் உடம்புலாம் காயப்பட்டிருக்கே வெளி வெக்கப்பட்டு. அப்போ பெண் யானை பிடி என்ன பண்ணுமா, போய் கூப்பிட்டு வருமா, பரவா நீ பொருள் வெற்றி தானே பெற்றுருந்தீங்க, வாங்க நீங்கள் அசிங்கமாக ஒன்றும் இல்லை, நீ வெற்றி பெற்று வந்திருக்கு சொல்லி கூப்பிட்டு அழைச்ச வர. புறநானூர்லேயும் புறநானூரில்
இதை பற்றி நிறையா கதைகள் இருக்குது. இல்லையே சென்று அடுத்து வர வகுப்பில் நம்ம அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். சரியா? அடுத்து வினை சொற்கள், அடுத்த வினை சொற்கள். வினைச்சொற்கள் அதான் வந்தான் ஊரா நம்ம சொல்ல வார்த்தையில முடிச்சிடலாம். மலர் விழி ஆடினால், ஆடினால் ஆள் என்ன குறிக்குதுங்களா? கந்தன் மரத்தை வெட்டினான், மரக்கன்று நட்டான், நட்டான் வந்தான் சென்றான் படித்தான், ஆடினால் பாடினால் ஓடினால் செய்தால் கோலமிட்டால். அப்பயா ஆண்பால் பெண்பால் என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோமா இது? ஆனால் இந்த இவ்வேலூரில் மாறாக வந்து மலையாளத்தில் இருக்கான். அது மட்டும் இல்லை, இந்த ஆங்கில மொழியில் வந்து காலத்தை மட்டும்தான் காட்டும். ஆனால் நம்ம தமிழ் மொழியில் காலம் திணை பால் எண் அப்படின்னு என்ன சார் சொல்? பால்ண்டா ஆண்பால் பெண்பால் வளர்வாள்னு சொன்னேன்ல, வந்தால் சென்றான் ஓடினான். அது என்னென்ன காலத்தை என்ன மட்டும் குறிக்காது, நிகழ்காலம் எதிர்காலம் இருந்தகாலம் காலத்தை குறிக்கும், தை மாதம் மாதம் நாட்களை குறிக்கும், நேரத்தை குறிக்கும், எல்லாமே இந்த தமிழில் காட்டும். ஆனால் ஆங்கிலத்தில் வந்து அப்படி காட்டாது. உதாரணத்துக்கு இப்போ தமிழில் எத்தனை சொல்லலாம், அதான் தை மாதம் அது வேண்டாம், மார்கழி மாதம் வாசலில் கோலமிட்டால். மார்கழி மாதம் வந்து அது மாதத்தை குறிக்கிறதா? வாசலில் கோலமிட்டால், கோலம் இதை போடுவாங்க, காலையில் போடுவாங்க, சூரிய உதயமாக இருக்கு முன்னாடி காலையில் வந்து பெண்கள் போடுவாங்க. அப்போ மாதம் எல்லாம் குறிக்கிறதா? அதே வந்து ஆங்கிலத்தை அப்படி வராது, சொல்லவும் முடியாது, அதுக்கு வந்து எல்லாம் செய்தே வராது. ஆங்கிலத்தை கோன்னு சொல்லி வச்சுக்க, கோ கோண்டா அது ஆண் போகிறாங்களா பெண் போகிறாங்களா இல்லை விலங்குகள் போதா யாருமே குறிக்காது. கோண்டா போண்டா அர்த்தம் அவ்வளோதான். ஆனால் தமிழில் உள்ள தமிழில் அப்படி வராது. அடுத்து இந்த மலையாளத்தில் வந்து இதில் மாறுபட்டு அப்படியே இந்த திணை பால் இதெல்லாம் வந்து மலையாளத்தில் வராது. மலையாளத்தில் வந்து இந்த இதெல்லாம் விரிவாக வராது. கிளவி, கிளவின்ற ஒன்றும் இல்லை, சொல்லுதான் கிளவி. ஒரு சொல் சொல்லும்போது தெளிவாக இருக்கும், அது வந்து மலையாளத்தில் வந்து அப்படி காட்டாது, அதுதான் கிளவி என்பது. கீழே அதுக்கு காலந்தோறும் தமிழின் வரி வடிவ வளர்ச்சின்னு கொடுத்துருக்காங்க. இது தமிழி, இது வந்து முன்ன நூற்றாண்டுலேருந்து இப்போ உள்ள நூற்றாண்டு வரைக்கும், ஒன்றாம் நூற்றாண்டுலேருந்து இப்போ 21 ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பார்த்தோம்னாக்க நம்ம தமிழ் எந்த நிலை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு என்பதை இந்த அட்டவணையில் நீ பார்த்தாலே தெரியும். இதே இது எங்கே சார் இருக்குது? நம்ம மதுரை திருமலைநகர் மகளில் போயிருக்கீங்களா? திருமலைநகர் மகளில் போனீங்கனாக்க நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம், அங்கே இதே வச்சுருப்பாங்க. இது வந்து காலப்போக்கில் ஆரம்பத்தில் ஆ எப்படி இருந்துச்சு, இந்த ஆங்கில எழுத்து கே வந்து தலையில் இந்த பக்கம் திரி போட்டார் வரும், இதெல்லாம் ஆரம்பத்தில் உள்ளது. இப்போ என் நிலையில் எந்த நிலை அடைஞ்சிருக்கு என்பதை நீங்கள் அங்கே இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஆரம்பத்தில் கே என்பது தலை இந்த பக்கம் இருக்குது, இதே போல் அதே கே என்பது மா இதில் இருக்குது, ஆ என்பது இப்படி இருக்குது, ஈ என்பது இருக்குது. ஆரம்பத்தில் பாருங்கள், நீங்கள் மேலே பார்த்தா உங்களுக்கு அது வந்து நல்லா புரியும். இப்போ தன் இப்போ என்ன நிலைமையில் அடைஞ்சிருக்கு. இதில் உயிரெழுத்துக்கள், அதேபோல் மெய்யெழுத்துக்கள் ஆரம்பத்தில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், சிலுவை மாதிரி இருக்குங்களா? இப்போ பாருங்கள் கா உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் வளர்ச்சி அடைந்து 21 ஆம் நூற்றாண்டு எந்த நிலைமையில் இருக்குது என்பதை நீங்கள் பார்த்து அறிஞ்சுக்கிறலாம். சரிங்களா? அடுத்து வா. அதேபோல் திராவிட மொழிகளின் பழமையான இலக்கிய இலக்கணங்கள், நம்ம திராவிட மொழியில் பழமையான இலக்கிய இலக்கியங்கள் ரெண்டுமே காலப்போ ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு என்பதை ஒரு அழகாக அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. பாரு தமிழ் இதில் வந்து நாலே மொழி தான் கொடுத்துருக்காங்க. என்ன மொழி கொடுத்துருக்காங்க? நாலு மொழி. அது என்னன்னு பாரு, நாலு மொழி கொடுத்துருக்காங்க, தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம். இதில் இலக்கியம் இலக்கணம், இலக்கியம் தமிழோட இலக்கியம் என்னது சங்க இலக்கியம், இலக்கணம் வந்து தொல்காப்பியர். இது வந்து எந்த ஆண்டில் பார்க்கணும்னா பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டுக்கு பின், சரிங்களா? 2ஆம் நூற்றாண்டுலேருந்து 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்தது தான் சங்க இலக்கியம்.
இதனால் இதை வந்து இது இலக்கியத்தோட இலக்கணம் யார் வடித்தான்னா தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியத்தில் வந்து இருக்குது. இது வந்து இதெல்லாம் எப்படி சார் நம்மளுக்கு தெரியும்? இது தமிழ் இலக்கிய வரலாறு நூலில் மூவா வரதராஜன் அவர்கள் வந்து நிரூபிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு தமிழ் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதை மொழி வந்து நாலு மொழி கூட, தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம். அதேபோல் கன்னடத்தில் வந்து இலக்கியம்னு பார்த்தா கவிராஜ மார்க்கம், இலக்கணம் கவிராஜ, அதே கவிராஜ மார்க்கம் தான். இது எந்த நூலில் சார் கொடுத்துருக்காங்க? இது எதில் கொடுத்துருக்காங்கன்னா இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் சே வை சண்முகன் வந்து நிரூபிச்சிருக்காரு. இது உள்ளதுன்னு சொல்லி தெலுங்கு, அதில் இலக்கியம்னு பார்த்தா பாரதம், இலக்கணம்னு பார்த்தா ஆந்திர பாஷ பூஷணம். இதெல்லாம் 11வது நூற்றாண்டு 12வது நூற்றாண்டு வரைக்கும். அப்புறம் மலையாளம், மலையாளத்தில் எப்போ எப்படின்னா மலையாளத்தில் வந்து ராம சரிதம், ராம சரிதம். இதில் வந்து இலக்கியம் பார்த்தா லீலா திலகம். இது வந்து எதில் கொடுன்னா மலையாள இலக்கிய வரலாறு, மலையாள இலக்கிய வரலாறில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா தமிழோட இலக்கியங்களை வந்து நம்ம எதில் பார்க்குறோம், சங்க இலக்கியில் பார்க்குறோம். ஆதாரம் வந்து தமிழ் இலக்கிய வரலாறுகள். அதே போல் மலையாளத்தில் வந்துன்னா மலையாள இலக்கிய வரலாறில் வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இதை நீங்கள் இப்போ எப்படி சார் மனப்பாடம் பண்ணுறது? அப்போ மனப்பாடம் பண்ணும்போது நம்ம எல்லாத்தையும் வரிசையாக படித்தா நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்போ எப்படி படிக்கணும்டா? தமிழ், தமிழை படிக்கிறோம், அதோட இலக்கணம் இலக்கியம் சங்க இலக்கியம் தொல்காப்பியர், கன்னடத்தில் வந்து கவிராஜ மார்க்கம் கவிராஜ மார்க்கம், தெலுங்கில் வந்து பாரதம் ஆந்திர பாஷா பூஷணம் 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 படிக்கணும், மலையாளத்திலேருந்து ராம சரிதம் லீலா திலகம். இப்படி படித்தா உங்களுக்கு ஈஸியாக மரணமாகும், சரிங்களா? அடுத்து வாங்க, திராவிட மொழியின் சொல் ஒற்றுமை. ஆரம்பத்திலே பார்த்தோம் கண்ணு, கண்ணு தமிழில் கண்ணுன்னு சொல்கிறாங்க, தெலுங்கில் கண்ணுன்றுவாங்க, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் தான் தமிழில் மரம்னா மலையாளத்தில் மரம் தான், தெலுங்கில் மானு, கன்னடத்தில் வந்து மரம், துளுல மர, குறுக்குலேருந்து இப்படியே. இதே போல் தான் ஒரு ஒரு எல்லாமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கடைசி நான் பார்க்க போகிறது கடைசியாக நம்ம பார்க்கறது தமிழ் மொழியின் தொன்மை வரலாறு, தமிழ் மொழியின் தொன்மை வரலாறை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தமிழின் தனித்தன்மை, தொன்மையும் இலக்கியம் தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடையதும் தமிழ் மொழி. ஏன்னா முன்னூறு மனிதன் தோன்றிய காலத்தில் ஆரம்பத்தில் பேசக்கூடிய மொழி தமிழ் மொழி சொல்லுவாங்க. அப்போ இருந்து இப்போ வளர்ச்சி அடைஞ்சு தான் இருக்குது நம்ம தமிழ் மொழி, அழிவுற்று சிதைவுற்று போல இன்னும் வந்து மென்மேலும் வளர்ச்சி வந்து இளம் மங்கையாகவே காட்சி அளிக்குது. ரெண்டு, நம்ம தமிழ் மொழி நம்ம தமிழர்கள் மட்டும் பேசலை, நம்ம இந்தியர்கள் மட்டும் இந்திய நாட்டில் மட்டும் பேசுகிற மொழியாக இல்லை, வேறு நாடுகளில் வந்து எங்கெங்கே பேசுகிறாங்களாம், இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியா, பிஜி தீவு மற்றும் தென்னாப்பிரிக்கா, மொரிஷியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், ரினிடாட், ஆஸ்திரேலியா போன்ற கனடா போன்ற நாடுகள்லாம் பேசுகிறாங்க. இன்னொரு இதில் சிறப்புன்னா இப்போ இன்னும் பல நாடுகள்லாம் இப்போ செம்மொழின்னு அறிவித்த பின்னாடி தமிழ் என்ற மொழி இந்த நாட்டில் இருக்கான்னு சொல்லி ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இருந்து இப்போ இருந்த மொழி இன்னும் பேசுகிற மக்கள் வாழ்கிறாங்களா சொல்லி இப்போ மேலை நாடுகளை ஆய்வு செய்யவும் இப்போ மேலை நாட்டு மாணவர்கள் நம்ம இந்தியாவுக்கு வருகை புரிவதும் நம்ம தமிழகத்துக்கு வருவதும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம தமிழகத்து கலாச்சாரங்கள் பண்பாடு பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் அறிந்து அது வந்து மேலை நாடுகளுக்கு ஏன் புத்தகமாகவே அடித்து வெளியிடுறாங்க. இன்னொன்று, சமீபத்தில் கூட நிகழ்ச்சி நடந்துச்சு கொஞ்சம் ஒரு 6 மாதம் முன்னாடி, கனடா நாட்டில்
அங்கே உள்ள தாய் அவங்க உள்ள தேசிய கீதத்தை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க. அது நம்ம தமிழுக்கு நமக்கு கிடைச்ச ஒரு பெருமை. அப்போ நம்ம தமிழ் மொழி மீது பற்று கொண்டதுனால அப்படி மாத்துறாங்க. இன்னும் பெரிய வல்லரசு நாடுகளில் கூட நம்ம தமிழ் மொழியை வந்து இப்போ வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் சிறப்பு மொழியாகவும் அதை ஆய்வு செய்ய மாணவர் வந்து இருக்க தான் செய்கிறாங்க. அடுத்து இந்த தமிழ் மொழி தனக்குன்னு ஒரு தனி பெருமை கொண்ட மொழி, மற்ற மொழியை காட்டிலும் தனியாக இயங்கக்கூடிய மொழி. இதாக தான் கால்வர் சொன்னார், மற்ற மொழிகளை காட்டிலும் தமிழ் மொழி தனித்து விளங்குது என்றார். மற்ற மொழிகளை காட்டிலும் திராவிட மொழி தாக்கம் குறைவாக இருக்குது, மற்ற மொழிகள் வந்து மொழி தாக்கம் குறைவாக இருக்குது. தமிழ் மொழி திராவிட மொழி சிலவற்றை தாய்மொழியாகுது. அதனால தான் தமிழ் தமிழ்லேருந்து பிரிந்த மொழிகள் தான் கிளை மொழிகள்னு சொன்னேன். மலையாளம், கன்னடம், தெலுங்கு போன்ற மொழியெலாம் தமிழ் சாயல்கள் இருக்கும். அது எப்படி சார் கண்டுபிடிது? இப்போ தமிழ்நாடு இருக்குது, அதனால் கேரள மொழியிலாங்க அங்கே பேசுகிற மலையாளம் தான் பேசுகிறாங்க, ஆனால் அது தமிழ் கலந்துருக்கும். நம்ம அவங்க பேசுகிறத ஈஸியாக புரிஞ்சுக்கிடலாம், பேசுகிறதான் கஷ்டமாக இருக்கும். கன்னடம், கர்நாடகம் பண்ணாலும் அப்படி தான் இருக்கும், ஆந்திரா போனாலும் அப்படி தான் இருக்கும். அவங்க பேசுவாங்க, நம்ம அதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். திரும்ப நம்ம மறுபடியும் பேசும்போது நம்ம தெரிஞ்சால் ஈஸியாக பேச தெரியாட்டி, ஆனால் பேசுகிறவங்க அவங்க பேசுகிறது முழுமையாக நமக்கு புரியும். அது காரணம் வந்து நம் தமிழ் மொழி மூல மொழியாகவும் அதுலேருந்து கொஞ்சம் கிளை மொழிகள் தான் மற்ற மொழியாகவும் அறிஞர் கூறுறாங்க. அது உண்மையாக உண்மையே. அடுத்து நம் தமிழ் மொழி சொல்வளமும் சொல்லாட்சியும் நிரம்பி காணப்படக்கூடிய மொழி. நம் மொழியில் சுட்டுப்பெயர்களும் மூலப்பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்கது இருக்குது, சரிங்களா? இதான் நம் இப்போ நம்ம தமிழோட சிறப்பு, தமிழ் எந்த நிலையிலேருந்து வளர்ச்சி அடைந்தது என்பதை இந்த பாடத்தில் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிருப்பீங்க சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்து இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னென்னா, நம் தமிழ் மொழி வந்து நம்ம ரூபாய் நம்ம இந்திய ரூபாய் நோட்டுகளை பார்த்தா நம்ம வந்து மொழிகள் வந்து இருக்கும். அந்த ரூபாய் நோட்டு எடுத்து நீ நடுமை பார்த்தீங்கன்னா ஒரு மொழிகள் இருக்கும். ஆனால் மற்ற மேலே வேறு நாடுகள்லையும் நம்ம தமிழ் மொழி அச்சிடப்பட்டிருக்காங்கடா, அதுக்கு நம்ம வந்து பெரிய ஆச்சரியமான விஷயம். அது என்ன பது, மொரிஷியஸ் இலங்கை, இந்த ரெண்டு நாடுகளில் ரூபாய் நோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ் மொழி அதில் அடிச்சிருப்பாங்க. இதில் கூட பாருங்கள் தெரியும், 10 ரூபாயின்னு போட்டிருக்குங்களா? அதே போல இதில் போட்டுருவாங்க, இலங்கை மத்திய வங்கி போட்டிருக்காங்களா? இந்த 10 ரூபா போட்டிருக்காங்களா? இது வந்து நமக்கு சிறப்பான விஷயம் இல்லையா? சரியா? இன்னும் நம் தமிழை பற்றி இந்த தமிழ் செய்யல் உரைன்னு நிறையா இருக்குது, அடுத்த வகுப்பில் வந்து நம்ம முழுமையாக பார்க்கலாம். நன்றி.